நாமக்கல் மாவட்டத்திலும் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் சுயசார்பு மகளிர் மாநாட்டில் பங்கேற்பதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவட்டத்தில் உள்ள 15 வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், கிராம ஊராட்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் பிரத்யேக வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சுயசார்பு மகளிர் மாநாட்டை பெண்கள் பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியை காணொலி மூலம் பார்வையிட்டது தங்களுக்கு பெருமிதமாகவும் மிகவும் உதவிகரமாகவும் உள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். இன்று நமது ராசிபுரம் ஒன்றியத்தில் பாரத பிரதமர் அவர்களின் காணொலி காட்சி மூலம் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் தொழில் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத பற்றி அறிஞ்சுக்கிட்டோம். மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. அது இல்லாம பெண்களின் முன்னேற்றத்திற்கான வாழ்வாதார நடைகள் மேம்படுத்தும் பொருட்டு தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழமும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு சர்வே எடுக்கப்பட்டு அவர்களுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நாங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எங்க வட்டாரத்துல வந்துட்டு இப்ப விவசாயம் மூலமா மக்கள் அந்தந்த பஞ்சாயத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வச்சு, ஆடு மாடு அல்லது விவசாய சம்பந்தமான தொழில்கள் வந்து எப்படி வளம் மேம்படுத்தலாங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு குழுவா உருவாக்கி அவங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கான நிதி எப்படியெல்லாம் பெற்றுத்தந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து இந்த காணொலி காட்சியில வந்து நாங்கள் கலந்துகிட்டது எங்களுக்கு இன்னைக்கு பயனுள்ளதாக இருந்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.